நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி என்னுடைய உருவத்தை, அதாவது என்னுடைய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நான் என்னையே சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 2020 ஒரு வீடியோவை வெளியிடுறாரு. அவர் வெளியிட்ட வீடியோல அவரை மாதிரி உருவம் கொண்ட ஒரு ஆள், அவங்க ரெண்டு கையிலும் ஒரே மாதிரி டேட்டோ, இவங்க கால பயணம் பண்ணி தான் அங்க போனாரா. இது வந்து 2020 டிக்டாக்ல ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு டைம் டிராவல் மேனோட ஒரு கதை. இவரோட பேரு ஹாக்கன் நாடிக் விசட். இவர் வந்து ஸ்வீட் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 2006 தன்னுடைய சிங்க்ல ஏதோ தண்ணி பிரச்சனை காரணமா அந்த சிங்க்ல இவர் வந்து கீழே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவரை நோக்கி ஏதோ ஒரு ஒளி இவரை வந்து உள்ள இழுத்ததாகவும், அந்த ஒளி இன்னொரு மறுமுனையில போய் பார்க்கிற போது இவருடைய பாஸ்ட், அதாவது 2042 இவர் அவருடைய வீட்டுல இருந்து சிங்க் வழியா வெளியே வந்தாரா, அங்க இவரை மாதிரி இருக்கக்கூடிய இவருடைய பாஸ்டான இவரையே இவர் சந்திச்சதாகவும், அவர் கூட இவர் வீடியோ எடுத்ததாகவும், அங்க இருக்கிறது எல்லாத்தையும் இவர் பார்த்ததாகவும், மறுபடியும் அந்த ஒளியே இவரை பிரசன்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டதாகவும் இவர் வந்து கிளைம் பண்றாரு. இந்த விஷயம் நம்பகத்தன்மையா இருந்தாலும் இவர் வெளியிட்ட வீடியோல இரண்டு பேர் ஒரே மாதிரியான டேட்டோ தான் குத்திருந்தாங்க. இவர் பண்ணது டைம் டிராவலா இல்லையான்ட்டு பல நியூஸ் சேனல்கள் வந்து இது ஒரிஜினலான வீடியோவா அப்படின்னு, ஆமா இது உண்மையான வீடியோ, இது எந்த ஒரு மாப்பிங்கும் பண்ணல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அப்படி ஒரு உண்மையா டைம் டிராவல் பண்ணியிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க இவர் டைம் டிராவல் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.